ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் வச்சு பருப்பு இல்லாமல் சாம்பார் வைக்க போகிறோம். இப்போது தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தக்காளியில் மேலே இருக்கிற அந்த காம்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் நிறையாவே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஒரு 3 விசில் வச்சா போதும், தக்காளி நல்லா வெந்து வந்துடும். 1 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதிலிருந்து நம்ம அந்த தக்காளியும் பச்சை மிளகாவை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். இந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம், அதனால் நம்ம இதில் பச்சை மிளகாய் நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1 அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம்தான் சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சாம்பார் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணிவிட்டு அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம பருப்பு எதுவும் சேர்க்காமலே சாம்பார் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம இப்போயே உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இதை நல்லா இப்போ நம்ம வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இது கூடவே கசகசா போட்டு அரைச்சிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே தக்காளி பச்சை மிளகாய் பொட்டுக்கல்லை அரைச்சி வச்சுருந்தோம், அது கூடவே கசகசாவை ஊற வச்சு வச்சுருந்தோம், அதையும் அது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு அதே மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை அலசி நம்ம இதிலே ஊற்றிக்க போகிறோம். மிக்சி ஜாரையும் அலசி இதிலே ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வைக்கும்போது எடுத்து வச்சுருந்த தண்ணியும் இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நமக்கு உப்பு வேணும்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் தண்ணி வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கொதிச்சா நல்லாயிருக்கும், அதனால் இதை நம்ம மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. தக்காளி சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஒருவேளை ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு கடலமாவை ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ்லேயே ஒர்க் முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சாம்பார் நம்ம இட்லிக்கெலாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.